ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனிமி தமிழ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம நருட்டோவில் இருக்கிற பியாக்குகனோட பவர்ஸ் அண்ட் அபிலிட்டிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பியாக்குகன்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டூஜூட்ஸு. ஷரிங்கனும் ஒன் ஆஃப் த டூஜூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அந்த டூஜூட்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ பவர்ஸ், ஐ அபிலிட்டிஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பியாக்குகன் வந்து ரெண்டு கிளானோட கெக்கெகென்காய், ஹியூகா கிளான், அதுக்கப்புறம் அட்டுச்கி கிளானோட கெக்கெகென்காய் தான் இந்த பியாக்குகன். இந்த பியாக்குகன் வந்து பிறக்கும்போதே அவங்க கூடவே இருக்கும், இல்லாட்டி சில டைம் எப்படி ஷரிங்கன் வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் எமோஷனுக்கு போகும்போது ஆக்டிவேட் ஆகுமோ அதே மாதிரி கூட ஆக்டிவேட் ஆகும். என் பருட்டோவில் வந்து ஹீமாவாரி கூட வந்து அவளுக்கு பிடிச்ச டெடிபேர் வந்து பிஞ்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவளோட பியாக்குகன் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம பியாக்குகனோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பியாக்குகனோட ஃபர்ஸ்ட் அபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியாக்குகன் ஆக்டிவேட் பண்ணுறம்போது தூரமாக இருக்கிற பிளேசஸை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்லவே முடியாது, ஏன்னா அதோட ரேஞ்ச் வந்து யூஸரை பொறுத்து மாறும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹினாட்டாவோட பியாக்குகன் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் நெஜியோடது வந்து பார்த்தீங்கன்னா 800 மீட்டர். அதுவும் இல்லாமல் இந்த பியாக்குகனோட ஸ்ட்ராங்கஸ்டான யூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ககுயா அட்டுட்ஸ்கி தான். அந்த பியாக்குகனோட யூஸால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பனன்ஸோட சக்ரா பாயிண்ட், சக்ரா ஃப்ளோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும். இது வந்து சுடின் எக்ஸாம் சார்க்லேயே வந்து நம்ம நெஜி வந்து நருட்டோக்கு அகேன்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்பார். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா வால்க்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குது, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன இருக்குங்கிறத வந்து பியாக்குகன் ஆக்டிவேட் பண்ணி பார்க்க முடியும். இந்த பியாக்குகனோட யூஸால் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூகா கிளான் வந்து 8 டைகிராம் 64 பார்ட்ஸுங்கிற ஒரு அட்டாக் வந்து அவங்க பண்ணுவாங்க. இது மூலிமா வந்து ஆப்பனன்ஸோட 64 சக்ரா பாயிண்ட்ஸுமே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற பியாக்குகனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா நருட்டோ கிளாசிக் சீரீஸில் வந்து கிடோமாருக்கு எதிராக வந்து நம்ம நெஜி வந்து ஃபைட் பண்ணிருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெக்கு கிட்ட இருக்கிற மாதிரி அந்த பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து காமிச்சிருப்பாங்க. நார்மல் பியாக்குகனை தவிர வந்து பார்த்தீங்கன்னா உன்னியர் பியாக்குகன் இருக்குது, அதுதான் கோல்டன் பியாக்குகன். இந்த கோல்டன் பியாக்குகன் பற்றி நான் உன்னியர் வீடியோவில் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து இந்த பியாக்குகன் எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.